பாதாம் கத்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாதாம் கத்லி பண்ணுறதுக்கு 125 கிராம் பாதாம் எடுத்திருக்கேன், 125 கிராம் சுகர், 2 டேபிள்ஸ்பூன் கீ, அப்புறம் 5-6 குங்குமப்பூவை பாலில் ஊற வச்சு வச்சுருக்கேன். பாதாமை சுடுதண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 100 ml பால் ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். நான் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். பாதாம் நல்லா பேஸ்ட்டாக இருக்கணும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுட்டு 125 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸில் பாதி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் நல்லா கரையட்டும். பாதாம் கத்திலிக்கு சுகர் சிரப்பை 1 கம்பிப்பதம் வர அளவுக்கு காய்ச்சிக்கணும். இப்போ சுகர் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நல்லா எல்லாம் சேர்ந்து ஒன்றா கொதிக்குது, திக்காயிடுச்சு. கம்பி பதம் வந்துச்சான்னு பார்த்துடலாம். கம்பி பதம் வந்துடுச்சு. பேஸ்டாக்கி வச்சுருக்கிற பாதாமை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பாதாம் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் சிரப்போட பாதாம் நல்லா குக் ஆகட்டும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். சுகர் சிரப்பும் பாதாமும் சேர்ந்து கொதிச்சு இந்த மாதிரி பபிள்ஸாக வருது. இன்னும் நல்லா குக் ஆகட்டும். இப்போ இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்குது. கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடியில் பிடிச்சிரும். இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னொரு 2-3 மினிட்ஸ் குக் ஆகும். இப்போ பாதாம் நல்லா திக்காயிடுச்சு. இன்னும் ஒரு 1 மினிட்ல ரெடி ஆகிடும். சைடெல்லாம் நல்லா வலிச்சு குக் பண்ணிக்கோங்க. சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஏலக்காய் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஆட் பண்ணலை. எடுத்து வச்சிருக்க கீல கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எடுத்துக்கிட்ட கீல எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்குறதுக்கு கையில் நெய் ஆட் பண்ணிவிட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. கையில் ஒட்டாது. அப்புறம் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா திரண்டு வரும். இதை வந்து நான் ஒரு பட்டர் பேப்பரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன்.
இப்போ பட்டர் பேப்பரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ ஆறிடுச்சு, இதை சேவ் பண்ணிக்கலாம். மேலே இன்னொரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கிறேன், சேர்த்து தேய்ச்சிக்கிறேன் சப்பாத்திக்கு கேட்குற மாதிரி. இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு, நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பாதாம் கத்லி ரெடி ஆகிடுச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.